ஹலோ மக்களே, குட் ஈவினிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் இது வந்து 25வது நாள். நம்ம இப்போ வரைக்கும் இன்னும் ஊடு பயிர் அதுவும் போடலை. நம்மகிட்ட ஏற்கனவே தென்னை இருக்குது. தென்னைனா ஏற்கனவே அது ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு. தென்னை வந்து இப்போ தான் பாலை போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ வந்து அந்த தென்னையை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் வந்து மொத்தம் 150 தென்னை இருக்குது. 150 தென்னையில் இப்போ பாலை வந்து கொஞ்சம் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் போடலை. அடுத்து நம்ம போட போட நம்ம எடுக்கலாம். இந்த தோட்டத்திலேருந்து நம்ம எவ்வளோ எடுக்க வரவு எல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இப்போ தான் பாலை போட ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம இன்னும் உரம் கொடுத்து நம்ம இன்னும் நல்லா அதை கவனித்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த 150 தென்னையில்னா நம்ம இதை 3 பகுதியாக பிரிச்சுருக்கோம். அதாவது லோயர் பகுதி, மிடில் பகுதி, அப்புறம் வந்து அப்பர் பகுதி. இப்போ நம்மளோட அப்பர் பகுதியில் பார்த்தீங்கன்னா, அப்பர் பகுதியில் மொத்தம் எத்தனை மரம் இருக்குன்னா 38 மரம் இருக்குது. இப்போ நம்ம அப்புறம் மிடில் தான் நல்லா எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. மிடிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 மரம் இருக்குது. அப்புறம் ஒரு லோயர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 30 மரம் இருக்குது. மொத்தம் வந்து 138 மரம் இருக்குது, நல்லா வளர்ந்த மரம். அது இல்லாமல் ஒரு 12 மரம் வந்துட்டு இப்போ அது ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இதுதே நம்ம தோட்டத்தில் இருக்கிறது. இப்போ வந்து நம்மகிட்ட 150 மரம் மொத்தத்துக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம என்னென்ன செய்யலாம்ங்கிறத பார்ப்போம். பாய்.